يا نبي الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليهم انبار الدهيர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து உலகத் தலைவர்களின் பார்வையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரறிஞர் பெர்னார்ட் ஷா நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கூறுகிறார்கள் உலகத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டுமா நபியல் நாயிம் அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டுமா நபியல் நாயும் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களுடைய கொள்கை இந்த நுலக உலகத்திலே நிறைவேற்றிருங்கள் இந்த உலகத்திலே அமைதி 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 வேண்டும் என்பதாக இந்த உலகம் விரும்புகிறதா அந்த உலகம் விரும்பக்கூடிய அமைதி அந்த முகமது நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களிடத்திலே தான் இருக்கிறது என்பதாக பேரறிஞர் பெர்னாட் ஷா நபியல் நாயும் சல்லல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கூறு அவர்களை பற்றி கூறுகிறார்கள் மேலும் சமத்துவம் என்பது நபியல் நாயும் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே தான் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் சமத்துவம் இன்னும் பிறப்பிலே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது என்கிற சமத்துவம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே தான் இருக்கிறது என்பதாக பெரறிஞர் ஷா கூறுகிறார்கள் பிலிப் ஹிட்டி என்று சொல்லக்கூடிய அறிஞர் லிட்ரஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் என்ற கிதாபில் நூலிலே அவர் சொல்லுகிறார்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த மனிதர்களை உலகத்தின் தூதுவர்களாக உருவாக்கி காட்டினார்கள் அந்த முகமது நபி சல்லா அலை சொல்லம் என்பது என்பதாக கூறுகிறார்கள் கா நேரு கூறுகிறார் நபியல் நாயம் சல்லல்லா அலைவசல்லம் முகமது நபி அவர்கள் உலகத்தின் தூதுவராக இருக்கிறார்கள் நாகரிகத்தின் தூதுவராக இருக்கிறார்கள் அவர்கள் அலகாபாத் சிறையிலே இருந்து கொண்டு தனது அரு தனது மகள் இந்திராவுக்கு தினந்தோறும் உலகத் தலைவர்களை பற்றி கடிதமாக எழுதுவார்கள் அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலகத் தலைவரை பற்றி சொல்லுவார்கள் ஆனால் நபியல் நாயும் சல்லல்லா அலைசலாம் அவர்களை பற்றி எழுதும்போது மட்டும் அருமை மகள் இந்திராவே இன்று நான் சொல்லக்கூடிய உலக தலைவர் மிக முக்கியமானவர் ஆகவே அவரைப் பற்றி சொல்வதற்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே அமைதி சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முகமது நபியை பின்பற்ற வேண்டும் இந்த உலகம் என்பதாக நேரு கூறுகிறார் காந்திஜி உலகத் தலைவர்களுடைய வரலாறுகளையெல்லாம் படித்து முடித்தார் முகமது நபி சல்லல்லா அலைசலாம் அவர்களுடைய வரலாறையும் படித்து முடித்து முடித்துவிட்டு அவர் சொன்னார் நான் உலகத் தலைவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது பேப்பர்களை புரட்டும்போது எச்சியை தொட்டு புரட்டுவேன் ஆனால் முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டும் பொழுது என்னுடைய கண்ணீரை தொட்டு தான் புரட்டினேன் என்பதாக காந்திஜி சொன்னார் அவருக்கு அவருடைய மன உறுதியை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் சில கட்டங்களிலே அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது அந்த தவுறு குகையிலே எதிரிகள் வெளியிலே வந்து சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே முகமது நபிக்கு இருந்த மன உறுதியை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி வேறு யாருக்கும் இருக்காது என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் அவருடைய தோழர் அபுபக்கர் கவலைப்படுகிறார் வெளியிலே உள்ளவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நம் என்ன நிலைமை என்ன ஆகும் என்பதாக கவலைப்படுகிறார் அந்த நேரத்திலே அபுபக்கரே நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம் நம்மோடு சேர்ந்து இறைவனும் இருக்கிறான் அல்லாஹ மானா என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய அவரை ஆறுதல் படுத்துகிறார் அந்த மனது உறுதியை உலக தலைவர் எந்த எவரிடத்திலும் நான் பார்க்கவில்லை என்று முகமது நபி சல்லல்லாஹ் அலைவாசல்லம் உடைய மன உறுதியை குறித்து காந்திஜி சொல்லுகிறார்கள் மேலும் நபியல் அல் நாயிம் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை குறித்து நிறைய தலைவர்கள் உலகத் தலைவர்கள் நம்முடைய த நாட்டிலே உண்டான தலைவர்கள் தமிழ்நாட்டிலே உண்டான தலைவர்கள் அத்தனை பேரும் புகழ்ந்து கோரியிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா சொன்னார் அவர் முகமது நபி கொண்டு வந்த அந்த மார்க்கம் இருக்கிறதே பலா பழத்தை அப்படியே அறுத்து அதை கொட்டையை எடுத்து மனிதர்களுக்கு கொடுப்பதை போன்று தெளிவான ஒன்று என்பதாக சொல்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நபியல் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்து அவர்களுடைய கொண்டு வந்த மார்க்கத்தை குறித்து கூறும்பொழுது ஒரு தாய் தவறவிட்ட தன்னுடைய குழந்தையை கண்டவுடன் எப்படி வாரி அணைத்து ஏற்றுக்கொள்வாலோ அதுபோன்று இந்த தமிழ்நாடு ஏதாவது ஒரு சமாதானமான சமத்துவமான மார்க்கம் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது முகமது நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை இங்கே அறிமுகப்படுத்தியவுடன் உடனே அது காணாமல் போய்விட்ட தன்னுடைய குழந்தையை வாரி அணைத்து கொள்வதை போன்று இந்த மக்கள் அணைத்து கொண்டார்கள் காரணம் இந்த தமிழ்நாட்டிலே பிறப்பிலே உயர்வு தாழ்வு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வந்தார்கள் அதன் காரணமாக மக்கள் சளிப்படைந்திருந்தார்கள் இஸ்லாம் மார்க்கம் எல்லோரும் சமம் ஆண்டி அரசன் என்பவன் சமன் சமம் இன்னும் ஏழை பணக்காரன் என்பவன் சமம் பிறப்பிலே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது என்பதை சொல்லி மூலமாக முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்த மார்க்கம் உத்தமமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வாயார புகழ்ந்தார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆகவே நபியல் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை குறித்து உலக தலைவர்கள் எல்லோரும் கோரியிருக்கிறார்கள் நாமும் அவர்களை படித்து உணர்ந்து அதன் பிரகாரம் நடப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹால தந்தரல்வானாக வாக்ரதாவின் அரஹமது இல்லாய் இரம்பிஆாளமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வர